அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். அரசருடைய இரண்டாவது புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்போமே. ஆண்டவர் திருமுன் அரசர் யோசபாத்து உடன்படிக்கை செய்து கொண்டார். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 8-13, தொடர்ந்து அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அந்நாட்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அகிக்காமையும் மீகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் அசாயாவையும் நோக்கி, அரசர் இட்ட கட்டளை இதுவே, நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்த நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார். அரசரது அழைப்பு கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும் எருசலேம் குடிகள் அனைவரும் குருக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செல்வி ஃபவினாவோடு சேர்ந்து இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலை நாமும் சொல்லி இறைவனை துதிக்க விழைவோம். தாவீது அரசரது திருப்பாடல் 119 இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ள செய்யும். தன்னலத்தை நாட விடாதையும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். வீணானாற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழி தருளும். உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதியுள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன், நான் அவருடனும்.
இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 7வது பிரிவு 15-லிருந்து 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முச்செடிகளிலே திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளிலே அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். போலி இறைவாக்கினர்கள் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, தங்களை இறைவாக்கினர்களாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவரை குறித்து பேசுவோர் பலர் உண்டு. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், நான் சொல்லுகின்றேன், இவரே மீண்டுமாய் அவருடைய அரியணைக்கு வர வேண்டும் என்று ஒரு போதகர் கூறியதாக ஊடகங்களிலே பேசப்பட்டது. ஒரு சாதாரண மனிதன் கூட உண்மையாய் இதை குறித்து சிந்தித்து பார்ப்பான். உண்மையிலேயே ஆண்டவர்தாம் இத்தகைய காரியங்களை சொல்வாரோ, ஆண்டவர்தாம் இத்தகைய காரியங்களை வெளிப்படுத்துவாரோ என்று நாம் கேட்டு பார்க்க முற்படுகின்ற பொழுது, சில நிர்பந்தங்களினுடைய அடிப்படையிலேயே இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். தாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற எல்லாவற்றையுமே பாதுகாக்க வேண்டும், தாங்கள் எந்த சூழலிலும் சட்டத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடக்கூடாது, சட்டத்தினுடைய ஓட்டைகளை கண்டறிந்து அதிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற இத்தகைய போதகர் என்கின்ற அந்த போலியான ஒரு நிலையிலே பயணப்படுவோர் செய்கின்ற காரியங்கள்தான் இத்தகைய காரியங்கள் என்பதை நாம் அறிவோம். சாதாரண மனிதன் கூட இதை உணர்ந்திருக்கின்றான். அவன் சொல்லுவான், எத்தனை எத்தனையோ பேர் நிர்வாகிகளால் நிர்பந்தங்களினால் பாதிக்கப்பட்டு கிறிஸ்து என்கின்ற அந்த பெயரை உச்சரிப்பதனாலேயே இன்றைக்கு பல நூறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வு சூழலிலே இதற்கு காரணமாயிருக்கின்ற அன்பர்களே மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்வாரே ஆனால் அவர் உண்மையிலேயே போதகர்தானா? கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண ஒரு பெட்டிக்கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதன் கூட இத்தகைய போதகர்களுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய எளிய வருமானத்திலே 10 ஒரு பாகங்களை கொடுத்து உதவி கொண்டிருப்பதையும் நாம் அறிவோம். அத்தகைய பணங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கான பணங்களுக்கு அதிபதியாயிருந்து கொண்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உண்மையிலேயே ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று ஆண்டவரது திருநாமத்தை வீணாக உச்சரித்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற இந்த போதகங்கள் உண்மையிலேயே யாருக்கு, எதற்காக, ஏன் என்று கேட்டு பார்க்கவே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கு கூறுகின்றார். இத்தகைய போலி இறைவாக்கினர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் அவர்கள் உங்களை திசை மாற்றி விடலாம்,
ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு உங்களிடையே அவர்கள் வருகின்றார்கள். கொள்ளையிட்டு தின்கின்ற ஓநாய்கள் என்று கடுமையான வார்த்தைகளிலேயே ஆண்டவர் பேசுகின்றார். விழிப்பாய் இருப்பது நம்முடைய கடமை. விழிப்போடு செயல்படுவது என்பது நம்முடைய கடமையாய் அமைந்திருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் யாருடைய போதனைக்கும் நாம் உட்பட்டு திசை மாறி போகாதவாறு ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே பயணப்படுவது என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைக்கு வருமானத்தை மாத்திரமே அல்லது பணத்தை மாத்திரமே அல்லது பதவியை மாத்திரமே தக்க வைத்து கொள்வதற்காக இத்தகைய பல பேர் தாங்கள் தங்களது வாழ்விலே போதகர்கள் என்கின்ற அந்த சூழலிலே ஆண்டவருடைய திருநாமத்தை வீணாய் உச்சரித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து விழிப்போடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுகின்ற அருளை கேட்டு இந்த நாளிலே நாம் மன்றாடுவோம். அத்தகைய மனிதர்களையெல்லாம் புறம் தள்ள வேண்டியது நம்முடைய கடமையும் என்பதை உணர்ந்து செயலாற்ற விழிப்போடு நாம் செயல்படுவோம். இறை அருள் பெறுவோம். இணைந்திருங்கள். கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.